வணக்கம். வீரமாமுனிவர் என்ற இத்தாலியர் இந்தியாவிற்கு வந்து தமிழகத்துக்கு வந்து தமிழ் கற்றுக்கொண்டு தமிழுக்கு ஆற்றிய தொண்டு, தமிழிலே அகராதி எழுதினார், தமிழ் லத்தீன் அகராதியை உருவாக்கினார், தேம்பாவணி என்ற காவியத்தை பாடினார், ஏராளமான கிறித்துவ மதம் தொடர்பான காவியங்களையும் பாடினார், தமிழ் எழுத்திலே சீர்திருத்தம் செய்தார் என்ற வரலாறு வெளியே தெரியாத வரலாறு. அந்த வீரமாமுனிவருடைய தேம்பாவணி நூலை புதுச்சேரியிலே மிஷின் வீதியிலே இருக்கக்கூடிய மிஷின் அச்சகம்தான் முதன் முதலில் பதிப்பித்தது என்ற வரலாறும், அவருடைய தொன்னூல் விளக்கம் என்ற நூலுக்கு நெல்லித்தோப்பை சார்ந்தவர்கள்தான் பண உதவி செய்து அந்த நூல் வெளியாகியிருக்கிறது, 1838 வெளியாகியிருக்கிறது என்ற வரலாறும், புதுச்சேரிக்காரர்களுக்கும் நெல்லித்தோப்புக்காரர்களுக்கும் கூட தெரியாத இந்த வரலாற்றை இந்த வாரம் வீரமாமுனிவருடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். வீரமாமுனிவர் ரோம் நகரிலே ஒரு பிரபுக்கள் குடும்பத்திலே பிறந்தார். அவருடைய இயற்பெயர் ராபர்ட் தே நொபிலி. இயேசு சபையிலே அவர் சேர்ந்தார், ஜேசுவிட் மிஷின் அதிலே அவர் சேர்ந்தார். அங்கிருந்து போர்ச்சுகல் நாட்டினுடைய தலைநகரான லிஸ்பனிலே இருந்து கப்பலிலே புறப்பட்டு அவர் நம்முடைய இந்தியாவிலே கோவாவுக்கு முதலே வந்து சேர்ந்தார் ராபர்ட் தே நொபிலி. பிறகு கோவாவிலிருந்து புறப்பட்டு கொச்சிக்கு கேரள கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய கொச்சிக்கு அவர் வந்து சேர்ந்தார் ராபர்ட் தே நொபிலி. கொச்சி கடற்கரை ஓரத்திலே இருக்கக்கூடிய மீனவர்களோடு கூடி கலந்து உரையாடி அந்த தமிழ் மீனவர்களிடத்தில் இருந்துதான் நம்முடைய வீரமாமுனிவர் பேச்சு தமிழை கற்றுக்கொண்டார். அவர் மலபார் மாகாண இயேசு சபை தலைவரான அல்பர்டோ லயர்சியோ அவர்கள் இந்த ராபர்ட் தே நொபிலியை திருமறை பணிகளுக்காக மதுரைக்கு அழைத்து செல்கிறார். மதுரையிலே தங்கியிருந்த காலத்தில் வீரமாமுனிவர் என்று அவர் தைரியநாதர் என்று முதலிலே பெயர் வைத்துக் கொள்கிறார். பிறகு அந்த தைரியநாதர் என்ற பெயரை தமிழ் படுத்தி வீரமாமுனிவர் என்று வைத்துக் கொள்கிறார். அந்த வீரமாமுனிவர் மதுரையிலே தான் சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொள்கிறார். மதுரைக்கு அப்போது ஆண்டு வந்த நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி மொழியான தெலுங்கு மொழியையும் வீரமாமுனிவர் கற்றுக்கொள்கிறார். இந்தியரோடு இந்தியராக இருங்கள், ஜப்பானியரோடு ஜப்பானியராக இருங்கள், சீனரோடு சீனராக இருங்கள், எந்த நாட்டுக்கு சென்றாலும் அந்த நாட்டில் பிறந்தவராக வாழுங்கள் என்று அவரை இட்டு வந்த அந்த கொச்சியில இருந்து வீரமாமுனிவரை மதுரைக்கு அழைத்து வந்த அந்த பேராயர் அல்பர்டோ லயர்சியோனுடைய அறிவுரைப்படி தமிழராக மாறிய ராபர்ட் தே நொபிலிதான் இன்று நாம் அறிந்த வீரமாமுனிவர் ஆவார்கள். அவர் தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் ஆகிய மும்மொழிகளிலே புலமை பெற்ற வீரமாமுனிவர் ஞான உபதேச காண்டம், ஆத்தும நிர்ணயம், புனர் ஜென்ம ஆட்சேபம், தூஷணத் அதிகாரம், நித்திய ஜீவன சல்லாபம், கடவுள் நிர்ணயம், ஞானோபதேச குறிப்பிடம், சின்ன குறிப்பிடம், பிரசகங்கள், தேவமாதா சரித்திரம், சேசுநாதர் சரித்திரம் ஆகிய 17 நூல்களை எழுதினார். இது எத்தனை கிறித்தவர்களுக்கு தெரியும். இந்த நூல்கள் அச்சாகி இன்றைக்கும் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிற நூல்கள் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். வீரமாமுனிவர் எழுதிய ஞான தீபிகை, ஞான சங்கேபம், போதக பரீட்சை, விசுவாச சல்லாபம், உபதேச சல்லாபம், பத்து சல்லாபம், சிலுவையின் விசேஷ சல்லாபம், மந்திர மாலை ஆகிய 8 நூல்கள் இன்று கிடைக்காமல் தொலைந்து போயிருக்கின்றன. இவற்றை தேடி கண்டுபிடித்து பதிப்பிக்கவும் அந்த நூல்களுடைய மொழி நடையை இன்ற காலத்துக்கு ஏற்ற செந்தமிழ் நடையாக்கி மக்களுக்கு புரியும்படி செய்யவும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திலே உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் என்று இதற்கென்று ஒரு துறை இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் சரி, கேரளாவிலும் சரி, சில பல்கலைக்கழகங்களில் கிறித்துவ இயல் துறை என்று ஒரு துறை இருக்கிறது. இந்த துறையாவது வீரமாமுனிவர் தமிழிலே எழுதி காணாமல் போயிருக்கிற இந்த நூல்களை, இன்றைக்கு பதிப்பிக்கப்படாமல் எங்கோ மறைந்திருக்கிற இந்த நூல்களை தேடி கண்டுபிடித்து அதை பதிப்பிக்கிற பணியிலே ஈடுபட வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவர்களுக்கு நான் வேண்டுகோளாக விடுக்கிறேன். கேரள பல்கலைக்கழகத்திலே உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் அவர்கள் தன்னுடைய எம்ஃபில் மாணவர்களுக்கு, பிஎஸ்டி மாணவர்களுக்கு, இளம் முனைவர் முதுமுனைவர் மாணவர்களுக்கு அவர்களுடைய பட்டங்களுக்கு வீரமாமுனிவர் எழுதிய கிறிஸ்தவ சமய நூல்களை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். கேரள பல்கலைக்கழகத்திலே தமிழ்துறை இருக்கிறது. அந்த தமிழ்துறையிலே மாணவர்கள் ஆய்வுகளை மேற்கொள்கிற அந்த மாணவர்களுக்கு வீரமாமுனிவருடைய சில நூல்களை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்தால் அந்த நூல்கள் பரவாதா? இதற்கென்று தானே அந்த துறைகள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஜே ரிக்டர் எழுதிய
ஏ ஹிஸ்டரி ஆஃப் த மிஷின் இன் இந்தியா என்ற நூலில் இந்த நூல் லண்டனிலே 1908 வெளியாயிற்று. இதிலே அக்கியான நிவாரணம், திவ்ய மாதிரிகை, ஞான சஞ்சீவி, அண்ட பிண்ட வியாக்கியானம், உலக பிரமாண சாஸ்திரம், பரம குஷாமாபிப்ராயம், சகுன நிவாரணம் ஆகிய நூல்களையும் வீரமாமுனிவர் எழுதியிருக்கக்கூடும் என்று லண்டனில் 1908 வெளியான இந்த நூலிலே தகவல் இருக்கிறது. கடவுள் நிர்ணயம், நீதி சொல், தத்துவ கண்ணாடி, சிறிய குறிப்பிடம், சின்ன உபதேசம், பெரிய உபதேசம், வியாகுல பிரசங்கம், தவக்கால பிரசங்கம், 7 வெள்ளிக்கிழமை பிரசங்கம் ஆகிய நூல்களையும் வீரமாமுனிவர் எழுதியிருக்கிறார். இந்த நூல்களுடைய மொழி நடை நம்முடைய ஆனந்தரங்கப்பிள்ளையினுடைய நாட்குறிப்புகளைப் போல அந்த காலத்தினுடைய தமிழாக இருக்கும். இதை நாம் புரிந்து கொள்வதற்கு சற்று இடர் தரக்கூடிய ஒரு மொழி நடையாக இருக்கும். ஆனாலும் கூட கிறிஸ்தவ மதம் பற்றி ஆய்வதற்காக ஆய்வுத்துறையை வைத்து கொண்டிருக்கிற பல்கலைக்கழகங்கள் இந்த நாள் நூல்களையெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டாமா என்பதுதான் அவர்களை நோக்கி நாம் எழுப்புகிற கேள்வியாகும். வீரமாமனுடைய உரைநடைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, கணவன் இறந்த சமயத்திலே பாடுகிற ஒப்பாரி பாட்டை பாடலைப் போல ஆண்டவருடைய பாடுகளையும், வியாகுலத்தாயின் துன்பங்கள், சம்மனசுகள் செய்த பாவங்கள், அதனால் ஏற்பட்ட தண்டனைகள் பற்றி பாட செய்யுள் நூல் ஒன்றையும் வீரமாமுனிவர் இயற்றியிருக்கிறார். கிறித்தவ வேதம் பற்றி 700 அடிகளில் ஒரு பாடலும், 2000 அடிகள் கொண்டு நித்திய வாழ்வு பற்றி ஒரு காவியமுமாக, 3 இசையால் இசைத்து பாடக்கூடிய இசைத்தமிழ் நூல்களையும் வீரமாமுனிவர் இயற்றி தந்திருக்கிறார். அவர் இயற்றியதை பற்றி டக்கோஷ்டா அடிகளார் 1644 சேசு சபை தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் இப்படி இசைத்தமிழ் நூல்களையும் வீரமாமுனிவர் எழுதிய அந்த குறிப்பை டக்கோஷ்டா அடிகளார் குறிப்பிடுகிறார். வீரமாமுனிவர் எழுதிய நூல்களை 2 விதமாக பிரிப்பார்கள். திருமறை கொள்கைகளை விளக்க எழுந்தவை ஒரு பிரிவு, ஞான உபதேச காண்டம், ஆத்ம நிர்ணயம், பிரசங்கங்கள், தேவமாதா சரித்திரம், சேசுநாதர் சரித்திரம் என்பவை அந்த மதத்தை பற்றி அதை பரப்புவதற்காக எழுந்த அந்த பிரிவிலே வருகின்றவை. மற்ற மதங்களை மறுத்து, பிற மறைகளை மறுத்து வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள் புனர்ஜென்ம ஆட்சேபம், தூஷணத்து அதிகாரம், நித்திய ஜீவன சல்லாபம் ஆகியவை என்று இந்த 2 விதமான நூல்களை அவர் எழுதியிருக்கிறார் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். தமிழிலே மட்டுமல்ல, வீரமாமுனிவர் தெலுங்கு, வடமொழி, லத்தீன் ஆகிய மொழிகளிலும் நூல்கள் எழுதியிருக்கிறார். சமஸ்கிருத மொழியில் ஸ்ரீ கிறிஸ்து கீதம் என்ற நூலை தெலுங்கு மொழியில் அந்த தெலுங்கு வரிவடிவத்திலே வீரமாமுனிவர் சமஸ்கிருதத்திலே ஒரு நூல் எழுதுகிறார். அந்த சமஸ்கிருத நூலுக்கு சமஸ்கிருத எழுத்தை பயன்படுத்தாமல் இவருக்கு தெரிந்த அந்த தெலுங்கு வரிவடிவத்தில் அந்த ஸ்ரீ கிருஷ்ண கீதா என்ற அந்த சமஸ்கிருத நூலை தெலுங்கு எழுத்திலே எழுதியிருக்கிறார் வீரமாமுனிவர். புனர்ஜென்ம ஆட்சேபம் என்ற நூலும் அதையும் ஒரு வடமொழியிலே, சமஸ்கிருத மொழியிலே வீரமாமுனிவர் எழுதியிருக்கிறார். அதிலும் கூட தெலுங்கு எழுத்துக்களை வைத்துக்கொண்டு நாம் இப்போது ஆங்கிலத்திலே தமிழ் எழுத்துக்களை அடிக்கிறோம் அல்லவா, நம்முடைய இணையத்திலே பயன்படுத்துகிற போது தமிழ் எழுத தெரியாதவர்கள் தமிழை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுவதைப் போல சான்ஸ்கிரிட்டை தெலுங்கு எழுத்திலே வீரமாமுனிவர் எழுதி இந்த காவியங்களை படைத்திருக்கிறார். திருமணம், இறப்பு முதலான சடங்குகளுக்கான பாடல்களையும் கூட அவர் இயற்றியிருக்கிறார். சத்திய வேத சங்கிரகமம், தத்துவ கிரந்த சுலோகம், கிறித்து மாதா கிரந்தா என்கிற வடமொழி நூல்களையும் வீரமாமுனிவர் எழுதியிருக்கிறார். இப்படி விரிகிற வீரமாமுனிவருடைய வாழ்க்கையில் நம் புதுச்சேரிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. 1840 பெனான் ஆண்டகை அடிகள் பிரெஞ்சு அரசிடமிருந்தும் வேட்டிகனில் இருந்தும் தேவையான அனுமதியை பெற்று 1841 புதுவை ஜென்மராக்கினி மாதா கோயில் அச்சுக்கூடத்தை நிறுவினார். இந்த அச்சுக்கூடம் புதுவை ஜென்மராக்கினி மாதா கோயில் அச்சுக்கூடத்தினுடைய முதல் நிர்வாகியாக இருந்தவர் அருட்தந்தை துப்புவி. அருட்தந்தை துப்புவியினுடைய சிலை இன்றைக்கு இமாக்குலேட் பள்ளிப்பு வாசலிலே இருக்கிறது. அந்த வீரமாமுனிவர் எழுதிய அந்த தேம்பாமணி என்கிற அந்த மாபெரும் காப்பியத்தை முதல் ஒன்றன் பின் ஒன்றாக 3 காண்டங்களும் முழுமையாக அச்சிடப்பட்டு வெளிவந்தது புதுச்சேரியிலே இருக்கக்கூடிய மிஷின் அச்சகத்தில் இருந்துதான். இது தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர்,
சிலப்பதிகாரம் சீவக சித்தாமணி என்ற மாபெரும் காப்பியங்களை அச்சில் ஏற்றுவதற்கு முன்பாகவே வீரமாமுனிவருடைய தேம்பாவணியை புதுச்சேரி அச்சிட்டு பெருமை பெற்றிருக்கிறது. இதற்கு காரணமாக அமைந்தவர் புதுச்சேரி மிஷின் அச்சகத்தினுடைய அந்த காலத்திலே பொறுப்பிலே இருந்த அருள் தந்தை துப்புவி அடிகளாரே என்று புதுவை கிறித்தவமும் அதன் இலக்கிய தொண்டும் என்ற தலைப்பில் 2011 வெளியான நூலில் புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் எஸ் மைக்கேல் அகஸ்தீன் எழுதியிருக்கிறார். வீரமாமுனிவர் வாழ்க்கையில் புதுச்சேரிக்கு மட்டுமல்ல நெல்லித்தோப்பு பகுதிக்கும் நீங்காத இடம் இருக்கிறது. 1839 வெளியான தொன்னூல் விளக்கம் என்ற இலக்கண நூலினுடைய உள் அட்டை வாசகங்களை நீங்கள் இங்கே படமாக பார்க்கிறீர்கள். கடவுள் துணை என்று தொடங்கி அந்த காலத்தினுடைய மொழி நடையில் திருமதுரை செந்தமிழ் தேசிகரும் தைரியநாத சுவாமிகளுமாகிய வீரமாமுனிவர் என தொடங்குகின்ற அந்த வரிகளை படிக்கிற போதே தமிழ்நாட்டில் மரபிள்ளை அடிகளாருடைய தனித்தமிழ் இயக்கம் தொடங்கும் முன்பே 1600களிலேயே தைரியநாத சுவாமி என்ற தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு வீரமாமுனிவர் என்ற அந்த பெயரை சூடிக்கொண்ட அந்த நிகழ்ச்சி அதிலே அவருடைய தமிழ் பற்றை உலகுக்கு வெளிப்படுத்தி நிற்கிறது. அந்த வீரமாமுனிவர் திருவாய் மறந்தருளி செய்த வைத்திய 5 இலக்கண தொன்னூல் விளக்கம் மூலமும் உரையும் அதை அச்சிடப்பட வேண்டும் என்று வற்புறுத்தியவர், அதற்கான பண உதவி செய்தவர், பொருள் உதவி செய்தவர் அருளானந்த பிள்ளை குமாரரும் நெல்லித்தோப்பு உபதேசியார் மரியே சவேரியா பிள்ளை ஆவார்கள். நெல்லித்தோப்பை சார்ந்த உபதேசியார் மரியே சவேரியா பிள்ளை அவர்கள்தான் வீரமாமுனிவருடைய அந்த தொன்னூல் விளக்கம் என்ற நூல் வெளிவர வேண்டும், அந்த இலக்கண நூல் வெளிவர வேண்டும் என்று அதை வெளிவருவதற்காக பொருள் உதவி செய்தவர் நெல்லித்தோப்பை சார்ந்த மரியே சவேரியா பிள்ளை என்பது நெல்லித்தோப்புக்காரர்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு செய்தியாகும். இந்த வரலாற்று பதிவின் மூலம் நெல்லித்தோப்பிலே வாழ்ந்தவர்கள் 1839 ஆண்டு அளவிலே தமிழ் பற்றோடு வாழ்ந்திருக்கிறார்கள், தமிழ் இலக்கண நூல் வெளிவர பொருளுதவி செய்திருக்கிறார்கள் என்ற வரலாறு வெளியே வருகிறது. மரியே சவேரியா பிள்ளை வேண்டுகிற பொருள் கொடுத்து அவர் விரும்பி கேட்டுக்கொண்டதனால் புதுவை மாநகரத்தில் கணம் பொருந்திய திருச்சபை கல்வி சங்கத்து செந்தமிழ் புலவரும் களத்தூர் சுவாமி முதலியார் குமாரருமாகிய வேதகிரி முதலியாரால் பழுதர ஆராய்ந்து நன்னூல் நேமிநாதம் இலக்கண விளக்கம் அகப்பொருள் புறப்பொருள் யாப்பருங்கலம் காரிகை தண்டி அலங்காரம் தொல்காப்பியம் பாட்டியல் செய்யுளியல் வீரசோழியம் இவை முதலிய இலக்கண சூத்திரங்களை மேற்கோளாகவும் குறள் நாளடியார் சங்கச் செய்யுள் ஔவை வாக்கியம் இவை முதலிய இலக்கிய செய்யுளை உதாரணமாகவும் சேர்த்து அச்சிலே பதிப்பிக்கப்பட்டது இந்த தொன்னூல் விளக்கம் என்று நீங்கள் படத்திலே பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஒரு பக்கத்துக்குள்ளாகவே அந்த தொன்னூல் என்ற நூலை தொன்னூல் விளக்கம் என்ற நூலை எழுதுவதற்கு யார் பண உதவி செய்தார்கள், எங்கே அச்சிடப்பட்டது, அந்த நூலில் என்னென்ன இலக்கண நூல்களிலிருந்தும் இலக்கிய நூல்களிலிருந்தும் சான்று காட்டப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை ஒரே பக்கத்திலே அவர்கள் படித்திருக்கிறார்கள். அந்த எளிமையாக ஒரு பக்கத்தின் மூலமாக அந்த நூலை பற்றி புரிந்து கொள்ள உதவி இருக்கிறார்கள். 1839 இந்த நூல் புதுவையில் பிரெஞ்சு மகாராஜாவினுடைய தர்ம கல்வி சங்கத்து தலைமை புரவலர் ஷாப்பு ஞானியா பிள்ளை குமாரர் அதிசயநாத பிள்ளை என்பவரால் நிறைவேற்றப்பட்டது. 1838 வெளியான இந்த நூலினுடைய விலை அந்த காலத்திலே 4 ரூபாய். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று நாம் தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த வீரமாமுனிவரால் வள்ளுவர் குறளிடம் மயங்காமல் இருக்க முடியுமா? திருக்குறளின் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் வீரமாமுனிவர் லத்தீன் மொழியிலே மொழிபெயர்த்தார். லிபர் லெது வர்ச்சு திபஸ் புக் 1 என் அபவுட் வர்ச்சூஸ் என்ற தலைப்பில் லத்தீனில் திருக்குறளை அதனுடைய அறத்துப்பாலையும் வீரமாமுனிவர் மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த நூல் லத்தீனில் வீரமாமுனிவர் எழுதியதை தமிழில் மொழிபெயர்த்து லத்தீனும் தமிழுமாக வீரமாமுனிவர் உரையை மதுரை வீரமாமுனிவர் ஆய்வுக் கழகம் வெளியிட்டிருக்கிறது. லத்தீனிலிருந்து நம்ம அவர் தமிழிலிருந்து வீரமாமுனிவர் லத்தீனிலே மொழிபெயர்த்தார். வீரமாமுனிவர் மொழிபெயர்த்த அந்த லத்தீன் உரையை லத்தீனிலிருந்து தமிழாக ஆக்கியவர் வீமே ஞான பிரகாசம் ஆவார்கள். இதை மதுரை அந்த பேராயருடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய
வீரமாமுனிவர் ஆய்வுக் கழகம் 2004 முதல் பதிப்பை வெளியிட்டிருக்கிறது. மாரல் சேயிங்ஸ் ஆஃப் திருவள்ளுவர் ரெவரண்ட் ஃபாதர் சிஜே பெஸ்கி ஆஃப் தி சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் இலஸ்ட்ரேட்டட் வித் அ லாட்டின் பாராஃப்ரேஸ் அண்ட் வேர்ட் பை வேர்ட் இன்டர்பிரிட்டேஷன் என்று ஆங்கில தலைப்போடு வீரமாமுனிவர் எழுதிய லத்தீன் திருக்குறள் லைபர்லது வர்ச்சுடிபஸ் நூல் வெளியாகியிருக்கிறது. லத்தீன் மொழிபெயர்ப்பில் காமத்துப்பாலை அவர் மொழிபெயர்க்கவில்லை. அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மட்டும்தான் வீரமாமுனிவர் மொழிபெயர்த்தார். ஆனால் அவர் காமத்துப்பாலை விட்டுவிட்டது. அதில் அடங்கிய அந்த குரட்பாக்களினுடைய கருத்துக்கள் மேல் அவருக்கு இருந்த வெறுப்பால் அன்று, துறவியாகிய தம்மை போன்றவருக்கு அந்த காமத்துப்பால் தேவையற்றது என்பதால் தான் அதை பற்றி அவர் எழுதவில்லை. தம்முடைய தொன்னூல் விளக்கத்தில் மேற்கோளாக திருக்குறளில் காமத்துப்பாலில் அடங்கிய குறள்களை அவர் தந்திருக்கிறார். இதன் மூலம் அவர் அந்த நூலுக்கு அந்த பகுதிகளுக்கு எதிரானவர் அல்ல எனவே என்ற கருத்து வெளிப்படுகிறது. எனவே தம்முடைய உரை கொண்ட தொகுப்பில் காமத்துப்பாலின் கண்ணுள்ள இரு குறள்களை அவர் சேர்த்திருக்கிறார். அந்த குரட்பாக்கள் இரண்டும் காமத்தின் மீதுள்ள வெறுப்பினை காட்டுவனாக இருக்கிறதை சிந்திக்கக்கூடியது என்று சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் கிறித்துவ இலக்கிய இருக்கையினுடைய தலைவர் முனைவர் எஸ் இன்னாசி கருத்து தெரிவித்திருக்கிறார். திருவள்ளுவர் பற்றி வீரமாமுனிவருடைய மதிப்பீடு மற்றவர்களின் புகழ்களை எல்லாம் விஞ்சியது. அவரை போல திருவள்ளுவரை உயர்த்தி பேசியவர்கள் யாரும் இல்லை. அவருடைய அந்த வாசகங்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவர். திரு வீரமாமுனிவருடைய படைப்புகளில் பல இடங்களில் திருக்குறளை அவர் மேற்கோளாக காட்டியிருக்கிறார். தொன்னூல் விளக்கம் என்ற அந்த இலக்கண நூலில் மட்டும் திருக்குறளை 40 மேற்பட்ட இடங்களிலே வீரமாமுனிவர் மேற்கோளாக காட்டுகிறார். வேத நூல் முதல் எவ்வகை நூலும் கல்லாது உணரவும் சொல்லாது உணர்த்தவும் வல்லவராகி மெய்ஞான திருக்கடலாகிய ஒரு மெய்க்கடவுள் தன் திருவடி மலரே தலைக்கு அணியென கொண்டு ஏத்தி இருள் ராவிடத்து விளங்கிய ஒரு மீன் போலவும் பாலை சுரந்து அரிது அலர்ந்த பதிமம் போலவும் மெய்யாம் சுருதி விளக்காது இருளே மொய்த்த நாட்டின் கண்ணும் கடவுள் ஏற்றிய திருவிளக்கு எரிப்ப தெளிந்து உணர்ந்து எங்கும் ஒரு விளக்கென நின்று உணர்ந்த திருவள்ளுவர் என்று திருவள்ளுவருடைய பெருமைகளை தொன்னூல் விளக்கத்தில் அந்த காலத்தினுடைய வீரமாமுனிவருடைய தமிழ் நடையிலே அவர் விளக்கியிருக்கிறார். வீரமாமுனிவர் எல்லா விதமான தமிழ் நடைகளையும் தம் எழுத்திலே கையாண்டிருக்கிறார். நான் சற்று முன்பு சொன்ன தொன்னூல் விளக்க உரை செந்தமிழ் நடையிலே அமைந்தது. அதனுடைய பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள். வேத விளக்கம் வேதியர் ஒழுக்கம் போன்ற நூல்கள் எளிய தமிழ்நடையிலே அமைந்திருக்கின்றன. பரமார்த்த குரு கதையோ பாமரருக்கான கொடுந்தமிழ் நடையிலே அமைந்திருக்கிறது. வீரமாமுனிவர் திருக்குறளுடைய 973 குரட்பாவுக்கு மேலிருந்து மேலல்லார் மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லர் லவர் என்ற அந்த குறளுக்கு எழுதிய விளக்கம் இதோ இருக்கிறது. முத்து சேத்திலே கிடந்தாலும் முத்து முத்துதானே, சேறு முத்திலே கிடந்தாலும் சேறுதானே. அப்படி போல நடக்கைகளால் பெருமை உள்ளவன் கீழ்சாதியிலே பிறந்தாலும் கீழ்த்தலத்திலே இருந்தாலும் அவன் மேல் மனுஷன்தானே. நடக்கைகளால் கீழ்மை உடையவர்கள் உசந்த சலத்திலே இருந்தாலும் கீழ் மனுஷன்தானே என்பதாகையால் உசந்த நடவடிக்கைகள் இல்லாத போதே சாதி பெருமையும் உத்தியோகத்தின் பெருமையும் உதவாது என்பது கருத்து என்று அந்த உபவி மூலம் இந்த குறளுக்கு வீரமாமுனிவர் விளக்கம் தருகிறார். 283 குறளுக்கு களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறத்தாவது போல கெடும் என்று அந்த ஒரு குறளுக்கு அவர் சொல்லுகிற விளக்கம், வக்கல்ல பத்தி இருக்கிற நெருப்பு வக்கல் அளவில் நிற்காமல் எல்லை கடந்து கிட்டே இருக்கிற எல்லாத்தையும் சுடும். அப்படி போல களவினால் வந்த பொருள் அழிந்து போகிறதும் அல்லாமல் அதை கடந்து களவில்லாமல் சம்பாதித்த பொருளுக்கும் அழிவு கொண்டு வரும். களவினால் வந்த பிரயோஜனம் தான் கொண்டிருக்கிற பாவம் என்கிற கேடல்லாமல் தனக்கு பிரத்யோகமாயிருக்கிற புண்ணியத்துக்கு கூட அழிவு கொண்டு விடும் என்று வீரமாமுனிவர் அதைய உரை எளிய மக்களுக்கும் குறளுடைய கருத்தை புரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுதப்பட்ட உரையாகும். அச்சிலே வெளிவராமல் ஓலைச்சோழியாகவே இருந்த வீரமாமுனிவருடைய திருக்குறள் உரை சென்னை அரசினர் கீழ்த்திசை சுவடிகள் நூலகத்தில் TN 160 என்ற அந்த எண் பதிவிலே ஒவ்வொரு சுவடிக்கும் ஒரு எண் கொடுத்திருப்பார்கள். அதை பதிவாக பாதுகாக்கப்பட்டு வந்தது. இந்த சுவடி
பலர் அதை திரும்ப திரும்ப பெயர்த்து எழுதாக வேண்டும் என்றால் ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் 300 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இன்னொருவர் அதை எழுதி வைக்கவில்லை என்றால் தொடர்ந்து நமக்கு அந்த ஓலைச்சுவடி பழங்கால ஓலைச்சுவடி பயன்படாது. அப்படி பெயர்த்து எழுதப்பட்ட அந்த ஆவண காப்பகத்தில் இருக்கக்கூடிய சுவடி எண் ஆர் நம்பர் 1727 என்று இருக்கிறது. வீரமாமுனிவர் திருக்குறளை முழுமையாக கற்றவர். பெஸ்கி என்ற வீரமாமுனிவருடைய லத்தீன் உரைச்சுவடியை முதல் முதலிலே கண்டெடுத்து வெளிப்படுத்தியவர் முத்துசாமி பிள்ளை ஆவார்கள். இவர்தான் 1816 இதனை தொகுத்து கொண்டு வந்தார். எங்கே? லண்டனில் உள்ள இந்திய அலுவலகத்தில் வீரமாமுனிவருடைய லத்தீன் ஓலைச்சுவடி இருந்தது, தற்போதும் இருக்கிறது. அங்கிருந்து கொண்டு வந்து சென்னைக்கு கொண்டு வந்தவர் முத்துசாமி பிள்ளை. வீரமாமுனிவருடைய வரலாற்றை 1822 முதல் முதலில் தமிழில் வெளியிட்டவர் முத்துசாமி பிள்ளை. இந்த தேசத்தில் வந்த நாள் முதலாக அவர் புலால் மாமிசங்களை நிவர்த்தி இரண்டு தமிழ் தவசி பிள்ளைகளை பரிசுத்த அன்னபாகம் செய்ய சொல்லி தினமொரு பொழுது மாத்திரம் போஷணம் கொண்டிருப்பார். இது அதாவது இறைச்சி சாப்பிடாமல் சைவத்தை சமைத்து அதுவும் ஒருவேளை மட்டும் வீரமாமுனிவர் சாப்பிடுவார் என்பதை முத்துசாமி பிள்ளை அந்த கால தமிழில் எழுதுகிறார். தனது மடத்தில் இருக்கும் போதே நெற்றிலே கோரி சந்தனம் நெற்றியில் இட்டுக்கொண்டும் தலையில் சூரியகாந்தி பட்டு குல்லாவும் அரைக்கு நீர்க்காவி சோமனும் காவி வேட்டி கட்டி நெத்தியிலே சந்தனம் பூசியிருப்பார். திருநெல்வேலி கம்பி சோமன் போர்வையிட்டு காலிலே பாதக்குரடு இந்த மரக்கட்டையாலான அந்த காலத்து முனிவர்கள் அணிகிற செருப்பு போட்டு கொண்டிருப்பார். இவர் வெளியிலே சாரி போகிற போது வெளியிலே சுற்றுலா போகிற போது அல்லது பயணம் போகிற போது பூங்காவி அங்கியும் நடுக்கட்டும் வெள்ளை பாகையும் இந்த காவி உத்திரியமும் முக்காடும் கையில் காவி உருமாலையும் ருத்ராட்ச மாலையும் காதில் முத்து கடுக்கனும் விரலிட்டம் பாக்கு மோதிரமும் கையில் தண்டுகோலும் நம்முடைய சங்கராச்சாரியார் எடுத்து வருவதைப் போல தண்டுகோலும் காலில் சோடோடும் வந்து பல்லக்கு மெத்தையின் மேல் அதிலே போட்டிருக்கிற புலி தோலாசனத்தில் அமர்ந்து கொண்டு அப்படியே உபய வெள் சாமரை வீசவும் இரண்டு மயில் தோகைகள் கொத்திரட்டவும் தங்க கலசம் வைத்த காவி பட்டு குடை தங்க கலசம் வைத்திருக்கிற காவி பட்டு குடை பிடிக்கவும் அந்த பல்லக்கிலே அவர் போவார். அவர் இறங்குகிற இடங்களிலெல்லாம் புலித்தோல் ஆசனத்தின் மீதுதான் வீரமாமுனிவர் அமர்ந்திருப்பார் என்று 1822 தமிழ்நாட்டில் நிலவிய தமிழ் மொழி நடையிலே முத்துசாமி பிள்ளை எழுதியிருக்கிறார். வீரமாமுனிவர் தமிழ்நாட்டிலே சுப்பரதீப கபிரா இடத்துல இருந்து தமிழ் கற்றுக்கொண்டார். தமிழ் எழுத்து சீர்திருத்தம் தந்தை பெரியாருக்கு முன்னால் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர். தொல்காப்பியருக்கு பிறகு தமிழ் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவருக்கு பிறகு தமிழ் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் தந்தை பெரியார். இவர் வீரமாமுனிவர் காலத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது என்று சொன்னால் ஏ நம்முடைய எகரம் ஏ என்ற எழுத்து குறிலாகவும் நெடிலாகவும் ஒலிக்கப்பட்டது. வீரமாமுனிவர் இந்த குறிலுக்கும் நெடிலுக்கும் வேறுபாடுகள் அதை காண்பிக்க வேண்டும் என்று அந்த எகரத்தில் ஏ என்ற எழுத்தில் மேலே ஒரு கோடு நீட்டி சுழித்தால் அது நெடிலாக ஒலிக்கலாம் என்று சீர்திருத்தம் கொண்டு வந்தார். அவர் இயற்றிய தமிழ் லத்தீன் அகராதி முழுக்க இந்த ஏஎண்ணா என்ற எழுத்தை மேலே கொம்பு போட்டு அவர் 1744 இவ்வாறு எழுதியிருக்கிறார். அது இப்போது நமக்கு நடைமுறையில் இல்லை. ஏ என்ற எழுத்தின் கீழே கொம்பு போட்டு ஏகாரம் இடப்படுகிற இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது யார் என்று தெரியவில்லை. எகரத்துக்கு அவர் திருத்தம் சொன்னார், மேலே கோடு போட்டார். ஆனால் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற அந்த ஏ என்ற எழுத்து கீழே கோடு போடப்பட்டிருக்கிறது. இந்த திருத்தத்தை செய்தவர் யார் என்ற வரலாறு நமக்கு தெரியவில்லை. அதே போல ஓவுக்கும் வேறுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒகரத்தில் கீழே குழி சேர்த்து இன்றைக்கு ஓ என்றால் இந்த ஓவண்ணாவில் கீழே ஒரு சுழி இருக்கிறதல்லாம் அதை செய்தவர் வீரமாமுனிவர். உயிர்மை எழுத்து சீர்திருத்தமும் வீரமாமுனிவர் செய்ததே. தேன் என்ற சொல்லை தென் என்ற சொல்லிலே இருந்து வேறுபடுத்தி காட்ட அந்த தேவுக்கு ஒரு கொம்புக்கு ரெண்டு கொம்பு போட்டவரும் சுழி அமைத்தவரும் வீரமாமுனிவரே. உயிர் எழுத்திலும் உயிர்மை எழுத்திலும் வீரமாமுனிவர் கொண்டு வந்த அந்த எகர ஒகர சீர்திருத்தத்தை ஆட்சியாளர்களும் அச்சகத்தாரும் அச்சடித்தோரும் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தியதால் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற தமிழில் அந்த எகர ஒகர சீர்திருத்தங்கள் அப்படியே நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. இதற்கு வித்திட்டவர் இத்தாலியரான வீரமாமுனிவர்.
தொல்காப்பியர் காலத்திலிருந்து தமிழ் எழுத்துக்களை எவராலும் மாற்ற முடியவில்லை. வெளிநாட்டிலே பிறந்து ஏலாக்குறிச்சி என்ற சிற்றூரில் பாமர மக்களிடத்திலே பணிபுரிந்த வீரமாமுனிவர் இத்தகைய சீர்திருத்தத்தை செய்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது செயற்கரிய செயலாகும். இது ஒன்று மட்டுமே செய்திருந்தாலும் கூட அவருக்கு தமிழில் சிறந்த இடம் கிடைத்திருக்க கூடும் என்று சா. ராஜமாணிக்கம் வீரமாமுனிவர் தொண்டும் புலமையும் என்ற நூலிலே கூறியிருக்கிறார். தமிழகத்திலும் இந்தியாவினுடைய பிற மாநிலங்களிலும் கல்விப்பணி புரிவதிலே இயேசு சபை ஜேசுவிட் மிஷின் துறவிகள் சரப்படம் வருகிறார்கள். மதுரை ஜேசு சபையினுடைய ஆவண காப்பகம் கொடைக்கானலில் செண்பகனூரில் அமைந்திருக்கிறது. அங்கு அருட்தந்தை எட்வர்டு ஜெகநாதன் என்ற பண்பாளர் ஆவண பொறுப்பாளராக இருக்கிறார். 35 ஆண்டுகாலம் பிரான்சு மொரீஷியஸ் உள்பட்ட நாடுகளிலே சமய தொன்றாட்டி விட்டு அந்த எட்வர்டு ஜெகநாதம் ஃபாதர் எட்வர்டு ஜெகநாதம் அந்த கொடைக்கானலிலே இருக்கக்கூடிய அவர் 2006 ஆண்டு முதல் கொடைக்கானலிலே செண்பகனூர் ஆவண காப்பகத்திலே தொண்டு புரிந்து வருகிறார். அவருடைய துணைமோடு நான் வீரமாமுனிவர் எழுதிய தமிழ் லத்தீன் அகராதியை நான் பார்த்து பிரமித்து போனேன். இந்த நூலை 1744 வீரமாமுனிவர் எழுதியிருக்கிறார். இந்த அகராதியினுடைய பின் இணைப்பாக 1728 அவர் எழுதிய பரமார்த்த குரு கதையை வீரமாமுனிவர் இணைத்திருக்கிறார். தமிழ் லத்தீன் அகராதியில் வருகிற கையெழுத்து எழுத்தர் ஒருவரின் கையெழுத்தாக இருக்கிறது. ஆனால் அதிலே வருகிற எண்ணற்ற திருத்தங்கள் முதலில் தமிழ், பிறகு அதே கையெழுத்தில் லத்தீன் என்று இருப்பதால் இந்த திருத்தங்களை வீரமாமுனிவரே திருத்தியது என்பது தெளிவாகிறது. தமிழ் தடயவியல் துறையும் ஃபோர்சனிக் லேபரட்டரியும் கூட இந்த கையெழுத்து வீரமாமுனிவர் கையெழுத்தே என்று உறுதிப்படுத்தியிருப்பதாக சா. ராஜமாணிக்கம் தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார். வீரமாமுனிவர் எழுதிய தேம்பாமணி காவியமும் அவர் கையெழுத்திலேயே இருக்கிறது. தேம்பாமணி என்ற நூல் இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தந்தையான புனித யோகோப்பு மீது இயற்றப்பட்டது. ஸ்பெயின் நாட்டில் ஆகிருத நகரில் வாழ்ந்த ஆகிருத மரியாள் மரியா தி அக்ரடா என்ற கன்னியாஸ்திரி மறை பொருளான இறை நகரம் த மிஸ்டிக்கல் சிட்டி ஆஃப் காட் என்கிற நூலை கன்னி மரியா ஆணைப்படி எழுதியதாக சொல்வார்கள். அதை தழுவித்தான் வீரமாமுனிவர் தமிழிலே தேம்பாமணி எழுதியிருக்கிறார். 1726 மதுரை தமிழ்ச்சங்கத்திலே பலத்த எதிர்ப்புக்கிடையே தேம்பாவணி அரங்கேற்றப்பட்டது. பல புலவர்கள் வீரமாமுனிவரை மடக்கி மடக்கி கேள்வி கேட்டார்கள். ஒரு சில புலவர்கள் அவரது கேட்டு கேட்டார்கள், வானத்திலே எத்தனை நட்சத்திரம் இருக்கிறது வீரமாமுனிவரே, உங்களால் கூற முடியுமா என்று கேட்டார்கள், கிண்டலாக கேட்டார்கள். அதற்கு வீரமாமுனிவர் 33,33,33,333 நட்சத்திரங்கள் இருக்கின்றன, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்களே எண்ணி பாருங்கள் என்று அவர்களுக்கு வீரமாமுனிவர் நகைச்சுவையோடு பதிலளித்தது வரலாற்றிலே ஒரு பதிவாக இருக்கிறது. தமிழ் பணியோடு கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயத்தை பரப்புகிற பணியிலே காமநாயக்கன்பட்டி, குறுக்கன்பட்டி, வரதராஜன்பேட்டை, ஆவூர், மதுரை, மரவநாடு, வடுகன்பட்டி, திருக்காவலூர் ஆகிய ஊர்களிலே அவர் சமய தொண்டாற்றினார். வீரமாமுனிவர் ஒருவர் வரலாற்றையே கூட முழுதும் அறியாமல் அதை பள்ளிகளுக்கு நாம் வீரமாமுனிவர் என்று பெயர் சூட்டி கொண்டிருக்கிறோம். அவர் சிலைகளுக்கு நாம் மாலையிட்டு கொண்டிருக்கிறோம். இதை ஒரு சடங்காக நாம் வைத்திருக்கிறோம். கம்பருக்கு விழா எடுப்பதைப் போல வீரமாமுனிவருக்கு ஏன் விழா எடுப்பதில்லை? கம்பராமாயணம் பற்றி பேசுவதைப் போல வீரமாமுனிவர் எழுதிய தேம்பாமணி பற்றி ஏன் பேசுவதில்லை? இவற்றையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேம்பாமணி மட்டுமல்ல, கிறிஸ்துவ காப்பியங்களான தேவ அருள் வேத புராணம், தேம்பாவணி, திருச்செல்வர் காவியம், யோசோப்பு புராணம், கிறிஸ்தாயனம், திருவாக்கு புராணம், ஆதி நந்தவன புராணம், ஆதி நந்தவன மீட்சி, ஞான ஆனந்த புராணம், ஞானாதிக்கராயர் காப்பியம், அச்சய சிற்ப சவேரியார் காவியம், பூங்காவன பிரளயம், கிறிஸ்து மானியம், இரட்சண யாத்திரீகம், சொர்க்க நீக்கம், சுவிசேட புராணம், திரு அவதாரம், சுடர்மணி, கிறித்து வெண்பா, கவிஞர் கண்ணதாசன் எழுதிய இயேசு காவியம், அருள் அவதாரம், அறநறி பாடிய வீரகாவியம், எஸ்தர் காவியம், மோட்ச பயண காவியம், புதுச்சேரியினுடைய தமிழ் மாமணி துரைமாலரையன் பாடிய அன்னை தெரேசா காவியம், அருள்நிறை மரியம்மை காவியம், புவியில் ஒரு புனித மலர், அருட்காவியம், நற்செய்தி காவியம், இயேசு மா காவியம், இதோ மானிடம், புதிய சாசனம், பவுலடியார் பாவியம், உலக சோதி, திருத்தொண்டர் காப்பியம், மீட்டதிகாரம் என்கின்ற பேரின்ப காப்பியம், ஆதி ஆகம காவியம், அருள் மைந்தன் மாகதை, இயேசுநாதர் சரித்திரம், தெய்வ சகாயன் திருச்சருதை, புனித பவுல் புதுக்காவியம், கன்னிமரி காவியம் என்று இத்தனை காவியங்கள், கிறித்தவ காவியங்கள் தமிழிலே இருக்கிற போது
ஒரு காவியத்தை பற்றி கூட பேசாமல், ஒரு காவியத்தை பற்றி கூட பட்டிமன்றங்களோ மற்ற கருத்தரங்கங்களோ நடத்தாமல், அந்த நூல் எழுதிய ஆசிரியர்களுக்கு விழா எடுக்காமல், வீரமாமுனிவருக்கு கூட ஒரு விழா எடுக்காமல், வீரமாமுனிவருடைய நூலை புதுச்சேரி பதிப்பித்திருக்கிற நிலையில், வீரமாமுனிவருடைய தொன்னூல் விளக்கத்துக்கு நெல்லித்தோப்பு நிதி அளித்திருக்கிற நிலையில், தமிழை வளர்க்க கிறித்தோ மாற்றிய தொண்டை கிறித்தவர்களாவது உயர்த்தி பிடிக்க வேண்டாமா என்ற வினாவோடு இந்த வெளியே தெரியாத வரலாறு இந்த நிகழ்ச்சியிலே கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.